Hi friends, ellarum eppadi irukkeenga? Welcome back to my channel. Innikki Aksha's recipes la vaazhakkaala oru simple ana poriyal seiya poren. Indha vaazhakkai poriyal vandu sambar saadam appuram ella vidhamana variety rice kuda saapidrathukku nalla irukum. As usual, indha poriyalukku theviyana ingredients ellame eduthu vechitten. Super soft ana vaazhakkai poriyal eppadi pandradhunu paakalam. Video va skip pannama paarenga friends. First, இந்த பொரியலுக்கு மூணு வாழைக்காவை தோல் சீவிட்டு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி கொதிக்கிற தண்ணியில் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு வேக வச்சுருக்கேன். வாழைக்காய் வெந்த அப்புறம் தண்ணியை வடிச்சுட்டு சைடில் வச்சுக்கோங்க. பொரியலுக்கு தேவையான ஒரு தேங்காய் மசாலா அரைச்சிக்க போகிறேன். அதுக்கு வந்து மிக்சி ஜாரில் ஒரு 7-8 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் 3 உரிச்ச பூண்டு பல்லு சேர்த்துக்கிறேன். 2 காஞ்ச மிளகாய், ஜீரகம் 1/2 டீஸ்பூன், தேங்காய் துருவல் வந்து 1/4 மூடி தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன் நான். இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரகரன்னு ஒரு பேஸ்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. ஸ்டவ்வில் பேன் ஹீட் பண்ணியாச்சு. 5 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நான். எண்ணெய் லைட்டாக சூடு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து தாளிக்க வேண்டிய பொருள் எல்லாம் சேர்த்து தாளிச்சிடலாம். அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு லைட்டாக வெடிக்க ஆரம்பித்தோன்னே 1/2 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கிறேன் நான். அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வேக வச்சு தண்ணியெல்லாம் வடித்து வச்சுருக்கிற வாழைக்காவை சேர்த்துக்கிட்டு 2-3 நிமிஷத்துக்கு கிளறிக்கோங்க. வாழைக்காவை வேக வைக்கும் போதே நான் வந்து வாழைக்காய் பொரியலுக்கு தேவையான உப்பு அதிலேயே சேர்த்துட்டேன். அதனால் தேவைப்பட்டுச்சுன்னா இப்போ கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் மசாலாவை சேர்த்துக்கிறேன். இந்த தேங்காய் மசாலா வந்து 1 வாழைக்காலையும் நல்லா கோட் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் வறுத்துக்கணும். இங்கே பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. பேனில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் அழகாக ஃப்ரை ஆகி நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போது சர்விங் டிஷ்க்கு மாற்றிட்டு சுட சுட சர்வ் பண்ணிட வேண்டியது தான். இந்த சிம்பிளான வாழைக்காய் பொரியலை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அக்ஷாஸ் ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். டேக் கேர், பி சேஃப், பை பை.